இது நான் வந்து பாண்டியராஜ சாரோட தீவிரமான ரசிகன் நான். எனக்கு சின்ன வயசுலேருந்தே பாக்யராஜ சார், பாண்டியராஜ சார் படங்கள்லாம் ரொம்ப 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 பிடிக்கும். அதுவும் சின்ன வயசில் பாண்டியராஜ சாரோட அந்த ஒரு டைலாக் ரொம்ப பிடிக்கும். முட்டுதா பாரு அப்படின்னா, முட்டில் முட்டில் வா வான்னு சொல்லிட்டு முட்டிடுச்சு அப்படிம்பாரு. ஸோ அந்த மாதிரி அவரோட சன் படத்தில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறப்ப அந்த ஒரு துருதுருப்பு பாண்டியராஜ சார்கிட்ட இருந்த துருதுருப்பு அவர் சன்னுக்கிட்ட இருக்குது. நான் அந்த படத்தில் பார்க்கும்போது எனக்கு தெரியுது அவர் மிகப்பெரிய ஒரு லெவலில் வர்றதுக்கான அத்தனை திறமையும் அவர்கிட்ட இருக்குது. உங்களுக்கு வாழ்த்துக்கு. படத்தில் நடித்த ஹீரோயினும் ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஒரு வில்லேஜ் கெட்டப்பில் இருந்தால் கூட ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து எனக்கு கெட்டப்பெல்லாம் சுப்பிரமணியபுரம் புத்தோட ஒரு விஷயம் மாதிரி ஞாபகத்துக்கு வந்துச்சுது. அதான் தேனப்பிரசாத் சொன்ன மாதிரி படம் நல்லா இருக்கும் பட்சத்தில் அதற்கு எந்த விளம்பரமுமே தேவை கிடையாது. அது போய் சேர வேண்டிய இடத்துல கண்டிப்பாக சேர்ந்துடும். நம்ம பண்ண வேண்டிய விஷயம் வந்து அதில் வந்து நம்ம எஃபெக்டை போட வேண்டியது தான். படத்தை எப்படி நல்லபடியாக கொண்டு வந்து சேர்க்கணும், ஒரு ஊரே சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்குன்னு அந்த தயாரிப்பாளர் சொன்னார். அவங்க எல்லாரோட நல்ல மனசுக்காகவும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்தி விடுகிறேன். நன்றி வணக்கம்.